ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோஸிஸ் அண்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர்னமெண்ட், க்யூட்டான சாண்டா ஹேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதை நீங்கள் கீச்சேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா, 2 கலர்ஸ் ஆஃப் யான் நான் எடுத்திருக்கிறது வந்து கங்கா பிராண்ட் சம்மர் லவ். ஓகே, யான் வந்து 100% காட்டன் யான் ரெண்டுமே. நெக்ஸ்ட் வந்து வெயிட் வந்து 2. ஓகேவா, இதோட எக்ஸாக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.0 mm. நெக்ஸ்ட் சிசர்ஸ், யான் நீடில், ஸ்டிச் மார்க்கர். ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா நீங்கள் வந்து பீஸ் ஆஃப் யான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கீச்சேனாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீச்சேன் ஹோல்டர். ஓகே, இந்த மாதிரி நமக்கு கிராஃப்ட் ஷாப்லேயே கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்டல் மாதிரி வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ஸ்டிக்கர் தான், கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ் நிறையா ஸ்டேஷ்னரி ஸ்டோர் கிராஃப்ட் ஸ்டோர்ஸ்லேயே வந்து இருக்குது, கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாம்பாம்க்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி க்யூட்டான இந்த மினி பாம்பாம்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டன் பால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் யான்லேயே வந்து பாம்பாம் மேக் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன். நீங்கள் கிராச்செட்டிங்கில் நியூனாக வந்து என்னோடய சேனலில் பேசிக்ஸ் வீடியோஸ் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறையா க்ராச்செட்டிங் ஐட்டம்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ரவுண்ட் 1 மேஜிக் சர்க்கிள். ஓகே, மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, செயின் 1 சர்க்கிள்குள்ளே 6 times சிங்கிள் க்ரூஷே பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, 6 times சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டெயிலை பிடிச்சி இழுத்தோம்னா சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 1, 2, 3, 4, 5, 6 ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ரவுண்ட் 1 வந்து நமக்கு 6 stitches இருக்கும். ரவுண்ட் 2 செயின் 1. ஓகே, இந்த நெக்ஸ்ட் இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா, விவியாக தெரிகிறது தான் செயின்ஸ். ஸோ இங்கே இந்த ஸ்டிச்சில் 1 time சிங்கிள் க்ரூஷே. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வி ஸ்டிச்சில் 1 time சிங்கிள் க்ரூஷே. ஸ்டிச் மார்க்கர் பிளேஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ராச்செட்டிங்லேயே நீங்கள் வந்து மீடியம் லெவல் நல்லா நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டிச் மார்க்கர் கூட தேவையில்லை. பிகினர்ஸ்னால் நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கிட்டா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஈஸியாக தெரியும். ஓகேவா, ஸோ இதான் 1 single crochet. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 times சிங்கிள் க்ரூஷே. ஓகே, இதே தான் நம்ம இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 time சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 times சிங்கிள் க்ரூஷே, சேம் ஸ்டிச்சிலே 1. ஓகே, 2. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 2 stitches இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 time சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 times சிங்கிள் க்ரூஷே, 1, 2. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச் இருக்க மாதிரி இருக்கும், அதான் நம்ம போட்ட செயின் 1 stitch. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேயில் நம்ம ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணி அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேவா, ரவுண்ட் 2 ஓட எண்டில் நமக்கு
9 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டிச்சில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். 9 கவுண்ட் பண்ணோம்ல அதில். நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 செயின் 1 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரவுண்ட் 3 பண்ணிகிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1, 2. தேர்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கேன், ரிமைனிங் 2 டைம்ஸ் இதே இது பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் செயினில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1, 2. நெக்ஸ்ட் தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு 3 செயின்ஸ் தான் லெஃப்டாக இருக்கும். லாஸ்ட்டாக 1 மோர் டைம் ரிப்பீட் பண்ணிடுங்க, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் இதில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1, 2. நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ லாஸ்ட்டாக வந்து நமக்கு அந்த ஃபேக் ஸ்டிச் மாதிரி ஒரு ஸ்டிச் தெரியும், அதுதான் நம்ம போட்ட செயின் 1. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஸ்டிச் மார்க்கர் பிளேஸில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ரவுண்ட் 3 எண்டில் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 4 செயின் 1, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செகண்ட் இதுலேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, தேர்ட்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1, 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையே 2 டைம்ஸ் இன்னும் ரிப்பீட் பண்ணுங்கள். டோட்டல் 3 டைம்ஸ் நான் 1 டைம் பண்ணியிருக்கிறேன், இன்னும் 2 டைம்ஸ். ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1, நெக்ஸ்ட் இதில் 2, நெக்ஸ்ட் 3 இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1, 2. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 1 டைம், 1, செகண்ட் டைம் 1, தேர்ட் 1, நெக்ஸ்ட் 2, 1, 2. ஓகே, ஸோ ரவுண்ட் 4 முடிச்சாச்சு, நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 4 எண்டில் உங்களுக்கு 15 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, இதே மாதிரி கவுண்ட் பண்ணிங்கன்னா 15 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 5 பண்ணிடலாம். செயின் 1, நெக்ஸ்ட் வந்து செயின் 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த செயின்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, தேர்டில் வந்து 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1, 2. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1, அடுத்த ஸ்டிச்லேயும் 1. ஓகே, 1, 1, 2, 1, 1. ஓகே, செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், இன்னும் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணோம், டோட்டல் 3 டைம்ஸ். ஓகே, ஸோ 1 சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் இதில் 1 சிங்கிள் க்ரூஷே, தேர்டில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1, 2. நெக்ஸ்ட் 1, 1. ஓகே, இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது ரவுண்ட் 5. லாஸ்ட்டாக 5 இது இருக்கும் ஸ்டிச்சஸ், 1, 1, 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1, 2. நெக்ஸ்ட் 1, 1. லாஸ்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு குட்டி ஸ்டிச் வந்து நம்ம போட்ட செயின் 1 ஃபேக் ஸ்டிச், ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே,
இந்த ரவுண்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபைவோட எண்டில் 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்க்ரீஸ் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ரவுண்ட் சிக்ஸ்லேருந்து 6, 7, 8, 9 ஃபோர் ரவுண்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் ஒன் டைம் மட்டும்தான் சிங்கிள் குரூஷே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செயின் ஒன், ரவுண்ட் சிக்ஸ். எப்போவுமே ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் ஒன் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே. ஸோ ஸ்டிச் மார்க்கர் பிளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் பிளேஸ் பண்ண இடத்துல தான் லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே, ரவுண்ட் சிக்ஸ் டு ரவுண்ட் நைன். ஓகே, இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நானும் பண்ணிவிட்டு நான் ரவுண்ட் நைனோட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது ரவுண்ட் சிக்ஸ். ரவுண்ட் சிக்ஸ், செவன், எயிட், நைன் ஃபோர் ரவுண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து ரவுண்டோட எண்டில் 18 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே பண்ணுங்கள். நான் ரவுண்ட் நைனோட எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, 18 ரவுண்ட்ஸ் முடித்தாச்சு. சாரி, 18 ஸ்டிச்சஸ் இருக்குது, ரவுண்ட் நைன் முடித்தாச்சு. இப்போ வந்து ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு ஹேட்டோட ஹைட் வந்து வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் யான் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ரெட் கலர் யானை கட் பண்ணிக்கோங்க. இங்கே உள்ளே இருக்கிறத வந்து நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டோம் பார்த்தீங்களா, அதை நல்லா நீங்கள் புல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் யானை கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எனி ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒயிட் யானை வந்து கிராப் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் ஒன். ஓகே, செயின் ஒன் போட்டாச்சு. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே. ஃபஸ்ட்டு செயின் ஒன் போட்டால் சேம் ஸ்டிச்சிலேயே ஒன் டைம் சிங்கிள் குரூஷே. ஸோ ஒன், ஃபஸ்ட் 8 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே. ஓகேவா? 2, 3, 4, 5, 6, 7, 8 ஃபஸ்ட் 8 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச், 9th ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் குரூஷே, 1, 2. ஓகே, இதே மாதிரி ஒன் மோர் டைம் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, 8 லாஸ்ட். இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே, 1, 2. ஓகேவா? டோட்டலாக இந்த ரவுண்டு 10 எண்டில் நமக்கு 20 ஸ்டிச்சஸ் இருக்கும். நமக்கு கிளியராக தெரியும் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷே. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷேயில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் 11, 12, 13, 14, 15 ஃபைவ் ரவுண்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்போ பண்ண மாதிரி செயின் ஒன், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே. ஸ்டிச் மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுறது ரவுண்ட் 11, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஒன் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே. ஒவ்வொரு ரவுண்டோட எண்ட்லேயும் உங்களுக்கு 20 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ரவுண்ட் 11, 12, 13, 14, 15 ஃபைவ் ஸ்டிச்சஸ். ஓகே, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்டில் வந்து ஸ்டிச் மார்க்கர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் செயின் ஒன் போட்டு ரவுண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். நான் ரவுண்ட் 15 உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, ரவுண்ட் 20 வரைக்கும் 15 வரைக்கும் பண்ணியாச்சு.
இப்போ ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் 15 எண்டில் 20 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸ்லிப் ஸ்டிச் யானை கட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்யூட்டான சாண்டா கிளாஸ் மினி கீச்செயின் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இது கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர்னமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் இல்லை மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.